சன்லாண்ட்ல சமைச்சா சக்தி வரும். சன்லாண்ட் ஆஃபர்லயும் சக்தி வரும். 2 லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா 18 ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ. ரொம்ப அருமையான கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் இங்கே நடத்தப்பட்டன. அதில் நான் அந்த கலை நிகழ்ச்சிகளில் பார்த்தது, பெண்களுக்கு எப்பொழுதுமே அவங்களுக்குன்னு சில ஆட்டங்கள் வச்சுருப்பாங்க. கும்மி, கோலாட்டம், இது ரெண்டும் பெண்கள் தான் ஆடணும். கரகாட்டம், தேவராட்டம், காவடி ஆட்டம், இதெல்லாம் ஆண்கள் தான் ஆடணும் அப்படிங்கிற நியதியை முறியடித்து முதன் முதலில் தேவராட்டத்தை மாணவிகள் ஆடினார்கள். அந்த கையில் கர்ச்சிப் கட்டி கொண்டு ஆண்களுக்கு இணையான அதே அந்த மூமெண்ட்டோட, அந்த அசைவுகளோடு மாணவிகளையும் ஆட வைத்து ஆணுக்கு நிகர் பெண்களால் எதையும் சாதிக்க முடியும் என்ற நிலையை உருவாக்கியவர் நமது தமிழக முதல்வர். பெண்களுக்கு மரியாதை கொடுத்த, அவர்களுக்கு கல்வி கொடுத்த ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலேயே நமது முதலமைச்சர் தான் என்பதை இந்த கலை திருவிழாவின் முதல் நிகழ்ச்சியிலே நம்ம பார்த்துட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா, நாங்கள்லாம் ஸ்கூலில் படிக்கிறப்ப ஸ்போர்ட்ஸு கேம்ஸுக்கெலாம் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில், ஸ்டேட் லெவலில் டோர்னமெண்ட் நடக்கும். எங்கள் நான் படித்த சென்ட் மேரிஸ் பள்ளி ஹாக்கியில் வந்து ஸ்டேட் லெவலில் ப்ரைஸ் வாங்கி அந்த கப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு மாணவர்கள் அப்படியே ஆடிக்கிட்டே வருவாங்க. ஆனால் என்னை மாதிரி பேச்சாளர்களுக்கு, பாடகர்களுக்கு பள்ளிக்கூடத்தில் மட்டும்தான் போட்டி வைப்பாங்களே ஒழிய மாவட்ட அளவிலோ மாநில அளவிலோ இப்படி போட்டிகள் நான் படித்த காலத்தில் நடந்ததே இல்லை. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் நமது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களின் முயற்சியால்தான் மாநில அளவில் இன்று கலை போட்டிகள் நடத்தப்பட்டு கலை அரசன் கலை அரசி என்று 8 மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் பரிசளிக்கக்கூடிய இந்த அழகான நிகழ்ச்சி, இது ஒரு மாபெரும் பள்ளிக்கல்வித்துறையினுடைய சாதனை. அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நான் இதே மாதிரி திண்டுக்கல்லில் நடந்த ஒரு பாட்டு போட்டிக்கு நான் போயிருந்தேன். மாவட்ட அளவில் நடந்த பாட்டு போட்டி, பாரதியார் பாட்டு மட்டும்தான் பாடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து எங்கள் ஆசிரியர் ஒருத்தர் சொல்லி கொடுத்த ஒரு பாட்டை கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணி அந்த பாட்டு போட்டிக்கு போய் உட்காந்துருக்கேன். பெரிய ஒரு ஸ்கூல், திண்டுக்கல் பப்ளிக் ஸ்கூல்னு பெரிய ஸ்கூல், அது இருக்கிறதுலே பெரிய மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். அது அந்த ஸ்கூல்லேருந்து ஒரு மாணவன் காரில் வந்து இறங்கி ஷூ டை அதெல்லாம் போட்டுட்டு வந்து இறங்கி பாரதியார் பாட்டை பாடினான். அந்த பையன் நல்ல ஃபுல் எனர்ஜியோடு பாடினான். அவனுக்கு ஹார்லிக்ஸ் கொடுக்கறதுக்கு, சுடுதண்ணி கொடுக்கறதுக்கு 2 வேலைக்காரங்க கூட வந்திருந்தானுங்க. ஆனால் எனக்கு கூட வாத்தியாருக ஒருத்தர் கூட வரல, ஒரு பயலைத்தான் துணைக்கு அனுப்பியிருந்தாங்க. அந்த பையன் ரொம்ப கம்பீரமாக பாட்டு பாடினான் பாரதியாரோட பாட்டை. என்ன பாட்டு பாடினான்னா, அவனுக்கு மியூசிக் கிளாஸ் அவங்க ஸ்கூலில் நடக்குது, அதனால் ஒரு அருமையான பாட்டை அவன் எடுத்து பாடுறான். நல்லதோர் வீணை செய்தேன், அதை நலங்கெட பொழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். நல்லதோர் வீணை செய்தேன், பயங்கர கைத்தட்டு அந்த பையனுக்கு. நான் ப்ராக்டிஸ் பண்ண பாட்டு பரிதாபமான பாட்டு. அவன் பாடினோன்னா நம்ம பாடினா ப்ரைஸே கிடைக்காது, ஓடிடலாம்டான்னு கிளம்ப போனேன். உடனே என் பேர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, லியோனி புனித பால் நடுநிலை பள்ளி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நான் போய் கையை கட்டிட்டு பாரதியார் பாட்டு பாடுறதுக்கு ஆரம்பித்தேன். என்ன பாட்டுன்னா, சிந்து நதியின் மிசை நிலவி நிலைங்கிற பாட்டை தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிருந்தேன். சிந்து நதியின் மிசை நிலவினிலே, சிந்து நதியின் இசை நிலவினிலே, அதுக்கு மேலே அடுத்த வரி மறந்து போச்சு. சிந்து நதியின் இசை நிலவினிலே அப்படின்னோன்னா பின்னால் இருந்த வாத்தியார் மண்டலை தட்டி, என்னடா தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி அதே வரியை பாடிக்கிட்டு இருக்க, போடா அப்படின்னு துரத்தி விட்டார். எங்கள் அம்மா நான் ப்ரைஸ் வாங்கிட்டு வருவேன்னு வாசலில் ஆசையோடு காத்துக்கிட்டு இருந்தாங்க. நான் அழுதுகிட்டே போனேன். என்ன என்னடா ப்ரைஸ் எங்கடான்னு கேட்டாங்க. மண்டலை தட்டி அனுப்பி விட்டாங்கம்மா, ஒரு வரி கூட பாட முடியலம்மா அப்படின்னேன். உடனே எங்கள் அம்மா சொன்னாங்க, அந்த பள்ளிக்கூடம் என்னடா என் பிள்ளையோட திறமையை முடிவு பண்ணுறது, பெத்த தாய் நான் சொல்கிறேன் அடுத்த பாட்டு போட்டியில் நீ ப்ரைஸ் வாங்குவடா அப்படின்னு சொல்லி. எங்கள் ஸ்கூலில் மட்டும் நடந்த ஒரு பாட்டு போட்டியில் செந்தமிழ் நாடு என்னும் போதி நிலைங்கிற அந்த பாட்டை எங்கள் அம்மா சொல்லி கொடுத்து அந்த பாட்டை நான் பாடி அன்னைக்கு எனக்கு 3வது பரிசு தான் கிடச்சிது.
மூணாவது பரிசுக்குன்னே பள்ளிக்கூடத்தில் ஒரு பொருள் வச்சுருப்பாங்க, பிளாஸ்டிக் சோப்டப்பா. நான் வாங்கின முதல் பரிசு பிளாஸ்டிக் சோப்டப்பா தான். அன்று வாங்கிய அந்த பிளாஸ்டிக் சோப்டப்பா தான் நான் லியோனியை அமெரிக்க தமிழர்களின் கூட்டமைப்பில் சிறப்பு பேச்சாளராக என்னை அழைத்து கொண்டு சென்றது. அந்த பள்ளியில் கிடைத்த முதல் பிளாஸ்டிக் சோப்டப்பாங்கிற பரிசு தான். அதனால் இப்பொழுது நீங்கள் வாங்குகின்ற ஒரு சிறிய பரிசு உங்களை மிகப்பெரும் கலைஞனாக இந்த அவயத்தில், இந்த உலகத்தில், இந்த நாட்டில் உங்களை உருவாக்கும் என்பதில் நான் எந்த விதமான ஐயமும் இல்லை. அதுக்கு என் வாழ்க்கையே ஒரு எடுத்துக்காட்டு. அதனால் நீங்கள் பரிசே வாங்காவிட்டாலும் போட்டியில் கலந்து கொண்டதே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை தரும்.